கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்றும், பணம் மலை போல் சேருமென்று சொல்லக்கூடிய விதத்திலும் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் 2024 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். தனக்காரரான குரு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்த வீட்டுக்குடைய பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10இல் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார். சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு. ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தை வேலை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், தொழில் ரீதியாக தெரிந்தவர்கள், தாய் தந்தையர், பெற்ற குழந்தைகள் என அனைவராலும் உங்களுக்கு நல்லபல ஆதாயங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும். அவர்களுடன் நல்லுறவு, நல்லிணக்கம் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரித்து மன மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் சுபத்துவ பாதையில் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் 10இல் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார். இது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமாகும். எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மனதை வாட்டிக்கொண்டிருக்கின்ற தேவையில்லாத கவலைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பலமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்குள் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திற்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு என்பது மட்டுமில்லாமல், 10இல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனை ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவான் பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல், சுக்கிர பகவானும் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவானை பார்க்கிறார். ஆக 2 மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை, பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுபகிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பணம் மலை போல் சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவானை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய அம்மாவிற்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீரும். தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நஷ்டங்கள் மாறி முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். லாபத்தின் மூலமாக பணவரவுகள் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிகரிக்கும். வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். இதுவரையில் உங்களுக்கு நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் கூட லாபகரமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளினால் ஆதாயங்களும் லாபங்களும் உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரம் பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு செல்லும். புதிய கிளைகள் திறப்பதற்காக அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்களின், ஒப்பந்ததாரர்களின் ஆதரவு பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய கல்வியில் இருந்த தடைகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல், உயர்கல்வி படிப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். உங்களுடைய 4ஆம் அதிபதியான சுக்கிரன் தனாதிபதியான குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் நன்மையில் வெற்றியில் முடியும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும். திருமண தோஷங்கள், தடைகள், தாமதங்கள் விலகி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமும் நடந்தேறும்.
என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. ஏனெனில் புத்திரகாரகரான குருபகவானும் காதல்காரகரான சுக்கிரபகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. சொத்துவகையில் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். வெகு காலங்களாக புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்ட வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனை குருபகவான் நேரடியாக பார்ப்பதால் சிறப்பு பலன்கள் நிறைந்து கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து உங்களுடைய நேர்த்திக்கடன்களை வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். புனித ஸ்தல யாத்திரைகள் செல்வதற்கான யோகங்களும் உண்டு. இவற்றால் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு உண்டு. எனவே சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு குருபகவானுடைய பார்வையை பெறுவதும் சுக்கிர பகவான் குருபகவானை பார்ப்பதும் அதிர்ஷ்டமாகும். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் ரீதியாக நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இருந்து கொண்டிருக்கின்ற நியாயமற்ற போட்டிகள், பொறாமைகள் கண்டிப்பாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் உண்டு. உங்களுடைய வாடிக்கையாளர்களின், ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில்துறையை விஸ்தரிக்கக்கூடிய திட்டங்களை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட மேலும் பல நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகள் இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தயாரிப்புகள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான கடன் சார்ந்த பிரச்சினைகள் விலகும். சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களுடைய திறமையால் கிடைக்கக்கூடிய அனைத்தையும் பயன்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகிறது. படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகள் தீரும். விவசாயத்தில் அதிக அளவிலான மகசூல்கள் கிடைத்து லாபங்கள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு. புதிய விளைநிலம், விவசாயத்திற்கான நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகி அம்மனுக்கு 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது.